بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فعن علي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لو لم يبق من الدهر إلا يوم لبعث الله رجلا من أهل بيتي يملؤها عدلا كما ملئت جورا. رواه أبو داود. السلام عليكم ورحمة الله وبركاته. حضرت علي رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலகம் அழிய ஒரே ஒரு நாள் மட்டுமே எஞ்சி இருந்தாலும், இந்த உலகம் அழிய ஒரே ஒரு நாள்தான் மீதமாக இருக்கிறது என்றிருந்தாலும், என் குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா அனுப்பியே தீருவான். அவர் அநீதத்தால் நிரம்பியிருந்த பூமியை நீதியால் நிரப்புவார். அவர் அநீதியால் நிரம்பி இருந்த பூமியை நீதியால் நிரப்புவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே அபூ தாவூதில் ஹலரத் அபூ சயீதினில் ஹுதிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற மற்றொரு ஹதீஸும் வருகிறது. அல் மஹ்தியு மின்னி, அல் மஹ்தியு மின்னி, மஹ்தி அலைஹி ஸலாம் அவர்கள் என்னை சார்ந்தவராக, அதாவது என்னுடைய வம்சத்தை சார்ந்தவராக, என்னுடைய குடும்பத்தில் வரக்கூடியவராக அவர் இருப்பார். அஜ்லல் ஜபஹதி, அவருடைய நெற்றி நன்கு விசாலமாக பிரகாசமாக இருக்கும். அக்கனல் அன்ஃபி, இன்னும் அவருடைய மூக்கு நீளமானதாக இருக்கும். எம்ல உல் அருள் அகிஸ்தன் மஹதிலன் கமா முலி அத்துல்மன் ஜௌரா, இந்த பூமி அநியாயத்தாலும் அட்டூழியத்தாலும் நிரப்பப்பட்டிருந்த அந்த பூமியை அவர் நீதத்தாலும் நேர்மையாலும் நிரப்புவார். இன்னும் அவர் 7 ஆண்டு ஆட்சி செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கணியத்திற்குரியவர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த எவ்வளவு தெளிவான விஷயங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸ்களில் பார்க்கலாம். நேற்று சொல்லப்பட்ட ஹதீஸிலிருந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதிகாலத்தில் வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியில் வருவார்கள் என்பதையும், அவர்களுடைய பெயர் மிகச்சரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயராக இருக்கும், அவர்களுடைய தந்தையின் பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் பெயராகவே இருக்கும், இன்னும் அவர்கள் ஹத்தா எம்லிகல் அரப, அரபு நாட்டையே ஆட்சி செய்யக்கூடியவராக அவர்கள் இருப்பார்கள் என்ற அடையாளங்களை எல்லாம் பார்த்தோம். இன்றைய இந்த 2 ஹதீஸ்களில் இருந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னும் சில உடல் சார்ந்த அடையாளங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய நெற்றி விசாலமானதாக பிரகாசமானதாக இருக்கும், அவர்களுடைய மூக்கு நீளமானதாக இருக்கும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அவர்களுடைய ஆட்சிக்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், இந்த உலகம் அநீதத்தால் நிரம்பி இருக்கும், அட்டுழியத்தால் நிரம்பி இருக்கும்.
எங்கு நோக்கினாலும் எல்லா திசையிலும் அநியாயங்கள் அநியாயங்கள் அநியாயங்கள். இந்த பூமியே அநியாயத்தால் நிரம்பி இருக்கும். ஆட்சியாளர்கள், அரசர்கள், நாட்டை ஆளக்கூடியவர்களுடைய அட்டகாசமும் அட்டுழியமும் தாங்க முடியாமல் மக்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து உருவாகி வந்து அரபு நாட்டை ஆட்சி செய்வார்கள். அவர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்கும் என்றால், அநியாயத்தால் நிரம்பி இருந்த பூமியை நீதத்தால் நிரப்புவார்கள், அட்டுழியத்தால் நிரம்பி இருந்த பூமியை நேர்மையால் நிரப்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை புரிவார்கள் என்று ஒரு அழகான ஒரு அடையாளத்தை கூறியிருக்கிறார்கள். இவ்வளவு அழகான அடையாளங்களை கூறியிருந்தும் மாறி செல்வதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் கண்ட கடியவனையெல்லாம் மஹதி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையையும், கண்ட கடியவனெல்லாம் தன்னை மஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு இழிவான நிலையையும் நாம் பார்க்கிறோம். எப்படி சொல்ல முடியும்? நபியவர்கள் எவ்வளவு தெளிவான அடையாளங்களை குறிப்பிடுகிறார்கள். அவர் என்னுடைய வம்சத்தில் வருவார். நபியவர்களுடைய வம்சாவளி அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்களுடைய அன்பு மகளார் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, அவர்களுடைய வம்சாவளி இன்று வரை அப்படியே நீடிக்கிறது. அந்த வம்சாவளியில் இருந்துதான் வருவார்கள் என்று நபியவர்கள் கூறினார்கள். அதிலும் அவருடைய பெயர் முஹம்மதாக இருக்கும், அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லாவாக இருக்கும். கணியத்திற்குரியவர்களே, அவர் ஆட்சி செய்வார். அந்த ஆட்சியிலே ஒரு அழகான அடையாளம் என்ன? சபா சினீன், ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்வார். இன்னைக்கு யாரெல்லாம் மஹதின்னு சொல்றாங்கன்னா, அவங்க பொண்டாட்டி கூட அவர் சொல்றத கேட்காது. அவனெல்லாம் பிடிச்சிக்கிட்டு மஹதின்றாங்க. என்ன ஆட்சி செய்கிறார்? ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்ய முடியல. அப்படிப்பட்ட சாதாரண நபர்கள் எல்லாம், மிக இழிவானவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை எல்லாம் பயன்படுத்தி நபியவர்கள் சொன்ன, நபியவர்கள் வாக்குறுதி அளித்த மஹதி நானாக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். அந்த கூறுகட்டவர்களை பின்பற்றி சில மனிதர்கள் செல்வது மிக ஆச்சரியம் அளிக்கிறது. எவ்வளவு அழகான தெளிவான அடையாளங்கள். கணியத்திற்குரியவர்களே, இவர்கள் வந்த பிறகுதான் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வதற்காக வானில் இருந்து இறங்கி வருவார்கள். பிறகு இருவரும் சேர்ந்து தஜ்ஜாலை கொள்வார்கள் என்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸ்களில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் போது நாம் இருந்தால் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை, அல்லது நம்முடைய சந்ததியினர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வம்ச வழியில் வரக்கூடியவர்கள் அவர்களை கண்டால் மிக தெளிவாக பின்பற்றி அவர்களுடைய உதவியாளர்களாக நம்முடைய சந்ததியை அல்லாஹ்வுக்கு அருள் செய்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.